ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோ வீட்லேயே நம்ம சூப்பரான ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஹேர் லாஸ் வந்து ஆயிட்டிருக்கு, ஹேர் க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டான ஹேர் பேக்காக இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பழுத்த பனானா வந்து சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கப் வந்து நான் ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் செய்ய போகலீங்களா, அந்த நார்மல் ரைஸ் தான். கூடவே ஒரு ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் பேக்கே ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா ரைஸ் வாட்டருங்க. இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க, ஏன்னா ரைஸ் வாட்டர் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர்க்காகட்டும் ஸ்கின்க்காகட்டுமே ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கும்போது தான் அதை வந்து நம்ம எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கீழே சிந்தாமல் ஹேரில் வந்து நல்லா பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் கர்ட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இந்த ஹேர் மாஸ்க்கை எல்லாருமே வந்து போட்டுக்கலாம். இந்த வந்து ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் மாஸ்க் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தனிங்காக வந்து நமக்கு கிடைக்கும். ஹேர் பேக்காக இந்த பேக்கை வந்து ரெகுலராக வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ரெகுலராக செஞ்சுட்டே வரும்போது நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சரே வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தாலே வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா, அது மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்குது. இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த ஈரம் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரை கொஞ்சம் கொஞ்சம் செக்ஷனாக பிரித்து நம்ம பேக்கை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு யாராவது அப்ளை பண்ணி விடுறதுக்கு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்கள வச்சு நீங்கள் சூப்பராக அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் கொஞ்சம் வெட்டாக இருக்கிறதுனால இந்த பேக் அப்ளை பண்ணும்போது நல்லா சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகுங்க. ஹேரை கொஞ்சமாக எடுத்துட்டுங்க, இந்த க்ரீம் போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது நல்லா வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். நல்லா எல்லா இடமும் ஒரு முடியுமே வந்து நல்லா படுற மாதிரி பார்த்துக்கோங்க. நார்மலாக ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பார்லர்லாம் போய் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி செய்வாங்கல்ல, அதே மெத்தட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விடணுங்க. ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, ரொம்ப வந்து டக்கு டக்குன்னு சிக்கு பிடிச்சிட்டே இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர்த்தோட ஹேர் வந்து இருக்கும் இல்லைங்களா, அவங்க எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த பேக் போட்டு முடிச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமாவே நல்ல ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படியே ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தன் ஆயிரும், நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபைனலாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட ஹெட்டில் பட்டாலுமே எந்த ப்ராப்ளம் இல்லை, ரூட்க்குமே வந்து படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரைஸ் வாட்டர் எல்லாமே வந்து ரூட்க்கு படுற மாதிரி போடுறதா வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஹேரோட ரூட்லேயே வந்து டேமேஜ் இருக்கும், அந்த ஹேர் ரூட்டுமே வந்து நம்ம கண்டிப்பாக ரெடி பண்ணோம் அப்படின்னா தான் அது வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து நம்ம கொடுக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை பண்ண விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஸ்டிக்கி மாதிரி ஆயிடுச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. கையில் தொடும்போதே அந்த ஃபீல் வந்து நமக்கு வந்து தெரியுது, நல்லா ஃப்ரிஸியாக ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கே நல்லா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. நம்ம வீட்லேயே இருக்கிற பொருள் வச்சு பண்ணுற ஹேர் பேக் தான். இப்போ பாருங்கள், ஹேர் வந்து நல்லா கோம் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே வந்து ரிசல்ட்டு, சூப்பரான ரிசல்ட்டு தெரியுது. நேராக பார்க்கும்போது எங்களுக்கு இன்னுமே நல்ல ரிசல்ட்டாக தான் தெரிஞ்சுது. இந்த பேக்கை நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வரும்போது ஹேரில் நல்ல சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். முடி வந்து கொட்டுறது அப்படியே கம்மியாகுங்க, ஹேர் க்ரோத்துக்கும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஹேரில் இருக்கிற ஸ்பிரிட்டன்ஸுக்குமே இது பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்குங்க. ஏன்னா ஸ்பிரிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, இன்னொன்று வந்து ஹேர் க்ரோத்துமே வந்து அப்படியே கம்மியாகிடும். அதுக்குமே இது வந்து சூப்பரான சொல்யூஷனாக தான் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரிசல்ட் வந்து பிடிக்கும். கொஞ்சமாக ஹேர் இருந்தாலுமே அது நல்லா திக்காக வால்யூமாக இருந்துச்சு அப்படின்னாலே அது பார்க்குறக்கு அழகு தான். நம்ம ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே இந்த பேக் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியது தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.